இந்த உங்களுக்காக வழங்குபவர் தேவன் கூலிம் நிபம் திவால் ஆகிய பகுதிகளில் பிரசித்தி பெற்ற தேவன் ஜுவல்லர்ஸ் திசைகள் வழங்கும் பயணிகள் ரயில் தடம் புரண்டது தெய்வாதீனமாக பயணிகள் உயிர் தப்பினர் குவாலம்பூரில் இருந்து பார்வையை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த பயணிகள் ரயில் சிகாமா கெனுவாங் ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டது எனினும் தெய்வாதீனமாக அனைத்து பயணிகளும் ரயில் ஊழியர்களும் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணியளவில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்தாவது கிலோமீட்டரில் கெனுவாங் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்தது அந்த ரயிலின் தலைப்பகுதியான லொக்மோட்டிவ் இயந்திரம் மற்றும் இரண்டு பயணிகள் பெட்டிகள் ரயில் இருப்பு பாதையை விட்டு விலகி குடை சாய்ந்தன அந்த பெட்டிகளில் பத்து பயணிகள் மட்டுமே இருந்தனர் யாரும் காயமடையவில்லை இதர ரயில் பெட்டிகள் அனைத்தும் இருப்பு பாதையில் இருந்து விலகவில்லை என்று மலாயான் ரயில்வே பிராட்டின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ கமருல் ஜமா ஜைனால் தெரிவித்தார் அந்த பயணிகள் கெம்மாஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஜகூர்பாரு சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது அப்போது பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர் பயணிகள் ரயில் தடம் புரண்டது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த இருப்பு பாதையை கடக்கவிருந்த மற்ற ரயில் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன எனினும் ரயிலின் எந்திரப் பகுதி இருப்பு பாதையை பெயர்த்து கொண்டு விலகிய போதிலும் அருகில் உள்ள மற்றொரு பிரதான ரயில் பாதையில் எந்தவொரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை எனவே கெம்மாசிற்கும் ஜகூர்பாரு சென்ட்ரலுக்கும் இடையிலான ரயில் சேவைக்கு அருகில் உள்ள இருப்பு பாதையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது அப்பகுதியில் மட்டும் அனைத்து ரயில்களின் வேகமும் குறைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாக டத்தோ கமாருல் ஜமான் தெரிவித்தார் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் அனைவரும் பேருந்து மூலம் தங்கள் மார்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தடம் புரண்ட ரயில்களை தூக்கவும் இருப்பு பாதையை சீர் செய்யவும் மலாயான் ரயில்வே பிரகாட்டின் ஊழியர்கள் பாரம் தூக்கி ரயில் வண்டிகளுடன் சம்பந்தப்பட்ட பகுதியில் முழுவீச்சில் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கமருல் ஜமான் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவத்தினால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்கு மலாயான் ரயில்வே பிகார்ட் மன்னிப்பு கோருவதாகவும் கமருல் ஜமான் தெரிவித்துள்ளார் ஜாசேகாவைச் சேர்ந்த சுங்கை பிளேக் சட்டமன்ற உறுப்பினர் ரோனி லியூ நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டிருப்பது சட்ட ரீதியில் அறிவுக்கு பொருந்தாத ஒரு அர்த்தமற்ற நடவடிக்கையாகும் என்று மனித உரிமை போராட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளன சமூக வலைத்தளத்தில் மற்றொரு நாட்டின் அரசியல் நிலைமையை விவரிக்கும் கருத்து பதிவேற்றத்தை அடிப்படையாக கொண்டு ரோனி லியூவிற்கு எதிராக போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என்று அந்த அமைப்புகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளன ஸ்வாராம் பெஸ்ஸே டூ பாயிண்ட் ஓ மற்றும் சுயேட்சை பத்திரிகையாளர் மையம் ஆகியவையே தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ள அமைப்புகளாகும் அண்டை நாடான தாய்லாந்தில் மக்கள் நடத்தி வரும் போராட்டம் தொடர்பில் இப்போது பாங்காக்கில் நடக்கிறது மாமன்னர் வேண்டாம் என்று தனது கருத்தை ரோனி லியூ முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தார் ஆனால் ரோனி லியூ பதிவேற்றம் செய்த இந்த கருத்து மாமன்னருக்கு எதிராக நிந்தனைத் தன்மையில் அமைந்துள்ளது என்று கூறி அவரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் எனினும் இது தொடர்பாக புகார் கொடுத்தவர்கள் மலேசியாவில் உள்ள அரச பரிபாலனத்தை நிந்திக்கும் தன்மையில் அமைந்துள்ளது என்ற தோரணையில் தவறாக வியாக்கியானப்படுத்தியுள்ளனர் என்று ஸ்வாராமின் இயக்குனர் செவன் துரைசாமி பெர்சேவின் நிர்வாக இயக்குனர் யாப்ஸ்வி சிங் மற்றும் சிஐஜேயின் நிர்வாக இயக்குனர் வர்சலாஜி நாயுடு ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக வங்கிக் கடனை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கும் வைக்கும் மொரட்டோரியம் சலுகையை மறுபடியும் அமல்படுத்த கோரி நிதியமைச்சை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்த வேண்டும் என்று என்யூபிஇ எனப்படும் தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கும் மொரட்டோரியம் நிவாரண சலுகை வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்படும் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்குமானால் இருநூற்றி இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அபரிமித ஆதரவை நடப்பு அரசாங்கம் பெற முடியும் என்று என்யூபி பொதுச் செயலாளர் ஜே சோலமன் தெரிவித்துள்ளார் மொரட்டோரியம் சலுகையை வழங்குவதன் மூலம் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மற்ற விவகாரங்களையும் மேலும் ஆழமாக விவாதிப்பதற்கான முயற்சிக்கு இது ஒரு தொடக்கமாக அமைய முடியும் என்று சாலமன் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இருபத்தி ஒன்று பட்ஜெட்டில் அரசியல் கருத்து வேறுபாடுகள் திணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு மாமன்னரின் ஆலோசனைக்கும் புத்துயிர் அளிக்க முடியும் என்று தாங்கள் கருதுவதாக சோலமன் தெரிவித்துள்ளார் சுங்கை பட்டாணி வட்டாரத்தில் பல இடங்களில் இவ்வாரம் இறுதியில் குடிநீர் விநியோக துண்டிப்பு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுங்கை பட்டாணியில் நீர் சுத்திகரிப்பு மையத்தின் மீட்டர் குழாய்கள் மாற்றப்படும் பணிகள் நடைபெறவிருப்பதால் குடிநீர் விநியோகத்தில் சுமார் பதினான்காயிரத்து ஐநூறு பேர் நீர் நெருக்கடியை எதிர்நோக்கலாம் என்று டாரு லமான் குடிநீர் நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி முகமது சுகாய்மி முகமது ஜூசோ தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை இரவு பத்து மணி முதல் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி வரையில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று முகமது ஜூசோ தெரிவித்துள்ளார் உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க விருந்துகள் இயங்கும் மகிழ்ச்சிகள் இன்றே வாங்கிடுங்கள் ரயான் வரும் நவம்பர் முதல் தேதி காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கிளான் இடுகாட்டில் கல்லாரிகளை சுத்தம் செய்யும் கூட்டு பணியை நடத்துவதற்கு ஸ்லாங்கூர் சமூக நலன் மரண சகாய இயக்கம் திட்டமிட்டிருந்தது இதற்காக போலீசாரின் அனுமதி கேட்டு சங்கம் முறையாக விண்ணப்பம் செய்திருந்ததாகவும் எனினும் தற்போது நடைமுறையில் இருந்து வரும் நிபந்தனையுடன் கூடிய பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு காரணமாக போலீசாரின் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் ஸ்லாங்கூர் சமூக நலன் மரண சகாய இயக்க தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார் எனவே நவம்பர் முதல் தேதி இக்கூட்டுப் பணி நடைபெறாது என்று சமூக ஆர்வலர்களுக்கும் பொது இயக்க பொறுப்பாளர்களுக்கும் டத்தஸ்ரீ டாக்டர் தட்சிணாமூர்த்தி விளக்கமளித்துள்ளார் இணைய சூதாட்டத்தின் வழி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் ஐந்து ஆண்களையும் இரு பெண்களையும் ஈப்போ போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தோனேசியர்கள் என்று நம்பப்படும் இருபத்தி ஒன்றுக்கும் முப்பத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த எழுவரும் கடந்த வெள்ளிக்கிழமை ஈப்போ சன்வே சிட்டியில் உள்ள ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் இந்த சூதாட்டத்தில் பங்கேற்பதற்கு உள்நாட்டவர்களை சேர்ப்பதிலும் வீட்டை வாடகைக்கு எடுத்து தருவதிலும் உள்ளூர் வாசி ஒருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவர்களை வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி கூடவிருக்கும் வேளையில் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசினுக்கு எதிராக நாடாளுமன்ற எம்பிக்கள் இருபத்தி ஐந்து பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளனர் அதே வேளையில் முகேதீனுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானம் இரு எம்பிக்கள் தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கேப்போங் ஜாசியகா எம்பி லிம் லிப் எங் சபா பி தலைவரும் தாவாவ் எம்பியுமான கிறிஸ்டினா லியூ அமானா கட்சியைச் சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் வாரிசான் கட்சியைச் சேர்ந்த ஏழு எம்பிக்கள் துன் மகாதீர் முகமதுவின் பேஜுவாங் கட்சியின் ஐந்து எம்பிக்கள் முகேதீனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளனர் அதேவேளையில் முகேதீனை ஆதரித்து பாஸ் கட்சியின் பாசிர் புத்தோ எம்பி நித் ஜவாவி சல்லேர் அம்மோவின் காசிம் ஆகியோர் நம்பிக்கை தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளதாக மக்களவை தகவல்கள் கூறுகின்றன கொரோனா சம்பவங்களுக்கு பிறகு இவ்வாண்டில் கிட்டத்தட்ட தொன்னூறாயிரம் பேர் வேலை இழந்துள்ளதாக சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோவிடம் புகார் செய்யப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் வேலை இழந்திருப்பதாக புகார் செய்துள்ளனர் என்றும் சராசரி மாதத்திற்கு பத்தாயிரம் பேர் விகிதம் வேலை இழந்து வருவதாகவும் புள்ளி விவரங்கள் காட்டுவதாக சொக்சோவின் தலைமைச் செயல்முறை அதிகாரி அஸ்மான் அசிஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலை இழந்தவர்களுடன் ஒப்பிடுகையில் இது இருநூற்றி எழுபத்தி எட்டு விழுக்காடு அதிகமாகும் என்றும் இவ்வாண்டு இறுதிக்குள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக மதிப்பீடு செய்யப்படுவதாகவும் அஸ்மான் அசிஸ் தெரிவித்துள்ளார்

தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்